ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன தமிழை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொன்மை தமிழகம். சரியா? ஸோ தமிழின் தொன்மைகள், திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் சார்ந்த முக்கியமான தகவலை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தொன்மை தமிழகம் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து, இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே இந்த ஒரு தலைப்பில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஏன்னா இதுலேருந்து எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. சரியா? நான் என்னென்ன கொஸ்டின்றது நான் சொல்கிறேன். இதில் முக்கியமான கோடை நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒவ்வொரு தேர்வுலையுமே இதிலேருந்து கேள்விகள் கேட்டு தான் இருக்காங்க, இதுக்கப்புறம் கேட்கவும் தான் போகிறாங்க. சரியா? அதனால் நான் இந்த தொன்மை தமிழகம் இந்த தலைப்பே ரொம்ப முக்கியமான தலைப்பு. சரியா? நீங்கள் எந்த தேர்வுத்தினாலும் அதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூன்று கேள்விகள் இந்த ஒரு தலைப்புலேருந்தே கேட்குறாங்க அப்படின்னும்போது, நம்ம ஒரு தவிர்க்க முடியாத ஒரு டாப்பிக்காக தான் நம்ம வந்து இந்த லெசனை வந்து பார்க்கணும். சரியா? ஓகே, பார்க்கலாம். இதில் வந்து என்னன்னா, தமிழகம், தமிழ் அதனுடைய தொன்மையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சரியா? தமிழை பற்றியும், தமிழ் இருக்கக்கூடிய அந்த தமிழ் நாட்டு பற்றியும், தமிழ் மக்களுடைய சிறப்பை பற்றியும் தான் அதில் வந்து முழுக்க முழுக்க இருக்கும். மேக்ஸிமம் அது தமிழரை பற்றி தான் இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம். தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியாவை மனித நாகரிக தொட்டில் என்பர். இந்த ஒரு குஸ்டே கேட்டிருக்காங்க. சரியா? மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படும் பகுதி அது லெமூரியா கண்டம். இதை நிறைய வாட்டி இம்பிசி கேட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் லைனே கேட்டிருக்கான் பாருங்கள். தமிழகம் இன்று போல் இல்லாது குமரி முனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை, பக்ருளி ஆறு ஆகியவற்றை உள்ளடக்கி இருந்தது. இச்செய்தியை பின்வரும் சிலப்பதிகார பாடல் வரிகள் விளக்குகின்றன. சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து தமிழகத்துடைய எல்லையே சொல்லியிருக்காங்க. ஃபக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிகோடும் கொடுங்கடல் கொல்ல. இது வரைக்கும் தமிழ் இருந்திருக்குன்ற சொல்கிறாங்க. தமிழ்நாடு இருந்திருக்கக்கூடிய ஃபக்ருளி ஆறு அப்படின்னும் போது, அந்த பற்றுளி ஆறுன்றது இது வரைக்கும் இருந்திருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த திராவிட மொழி குடும்பத்திலே வந்து நான் வந்து அந்த மேப்பை வந்து சொல்லியிருப்பேன். சரியா? அந்த முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், மூணு சங்கம் இருந்துச்சு. ஏன் வந்து அந்த லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குமரி கண்டம், குமரி கண்டத்தை இங்கே லெமூரியா கண்டம் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது குமரி கண்டம், குமரி கண்டம்னு பார்த்துருப்போம். இந்த குமரி கண்டம், லெமூரியா கண்டம் ஒன்று தான்மா. ஓகேவா? நான் போச்சுங்க. இந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து ஒரு பாட்டில் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். சரி, இதோடு சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம், தமிழோடு சேர்ந்தால் பிறந்தவங்க தான் நாங்கன்றத பாரதிதாசன் சொல்கிறாரு. அது தமிழ் மொழியின் தொன்மை. தமிழினம் தனக்கு ஓமை இல்லா ஒரு தனி இனம். சரியா? தமிழர் நாகரிகம் தன்னகர் இல்லா தனி நாகரிகம். தமிழர் உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுநிலைமை, அருள் ஆகிய அன்புகளால் சிறந்திருந்தனர். உழவையும் தொழிலையும் மதித்திருந்தனர். வினையை ஆடவர் உயிராக கருதினர். சான்றோன் ஆதலே கல்வியின் முடிவென போற்றினர். விருந்தெதிர் கொண்டு வாழ்ந்தனர். புகழெனில் உயிரும் கொடுக்க முனைந்தனர். பழியெனில் உலகினும் பெரும் மறுத்தனர். ஈந்து உவந்து இன்பம் கண்டனர். இத்தகைய நாகரிகமும் பண்பாடும் மிக்கராக தமிழர் வாழ்ந்தனர். சரியான தமிழுடைய சிறப்பை வந்து சொல்ல பாருங்க. அதாவது அதிகமாக வாங்கவும் மாட்டாங்க, குறைச்சும் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அதே மாதிரி கல்வியோட முடிவே வந்து ஒருத்தன் சான்றோர் ஆகிற வரைக்கும் கல்வி கற்கணும் அப்படின்ற ஒருத்து பழக்கத்தில் இருந்திருக்கு. உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, அந்த நடுநிலைமை, அருள், இந்த எல்லா பண்பையும் பெற்றிருந்தாங்க. உழவு தொழிலை வந்து மதிக்க தெரிஞ்சவங்க தான் இருந்தாங்க. வேலைக்கு போகிறதான் ஒரு ஆண்மனுடைய அடையாளமாகவே இருந்துச்சு, உயிராகவே கருதுனாங்க. சரியா? புகழுக்காக உயிரையும் கொடுக்க துணிஞ்சாங்க. ஒரு பழி வருது அப்படின்னா உலகை விட ஒரு பெரிய பொருளை கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டாங்க. இப்பேற்பட்ட பண்பாடு, அந்த நாகரிக பண்போடு வளர்ந்தவங்க தான் நம்ம தமிழர்கள். அப்பேற்பட்ட தொன்மை தமிழகம் தான் நம்ம தமிழகம்ன்றது சொல்கிறாங்க. அடுத்தது வணிக முறை சொல்கிறாங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. பழந்தமிழ் நாட்டில் வாணிகம் வளர்ந்திருந்தது. தமிழர்கள் அறத்தின் வழியே வாணிகம் செய்தனர். பொருள் தேடுவது ஒன்றையே குறிக்கோளாக கொல்லாதவர்களாக இருந்தனர். அவர்கள் கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது வாணிகம் செய்தனர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொருளீட்டினார்கள். நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானிய வகைகளையும், உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயிர் வகைகளையும் தமிழர்கள் விற்றார்கள். இது கேட்பாங்க, ஒரு அடி கேட்டுக்கான.
தமிழர்கள் எதன் வழியே வாணிகம் செய்தனர், எதன் வழியே அறத்தின் வழியே. நான் போச்சு ஓகேவா. அடுத்தது கடல் வாணிகம் எப்படி இருந்திருக்குன்றது பாருங்க. இது நிறைய வாட்டி இன்வெஸ்டிகேட்டிருக்கேன் இந்த ஒரு டாபிக ஓகேவா. இதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. கடல் வாணிகத்தில் தமிழர்கள் சிறந்திருந்தனர், பொன்னும் மணியும் முத்தும் துகிலும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செய்தனர். துகில் அப்புறம் பண்டைய தமிழகத்தில் துறைமுக பட்டினங்கள் பல இருந்தன, பூம்புகார் முதலான பெருநகரங்கள் வணிகர் வாழும் இடங்களாக இருந்தனர். இது கேட்கலாம் சரியா. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. இது கீமுலே கீமுலே பண்ணிக்கோங்க. ரோமாபுரி, கிரேக்கம், எகிப்து போன்ற நாடுகளுக்கு அரிசி, மயில் தோகை, சந்தனம் இது மூணுமே தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கு. கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. கிமு 10ஆம் நூற்றாண்டு ஞாபகம் வச்சுங்க சரியா. அடுத்தது தமிழர்களுக்கு சாரி தமிழர்களுக்கு சாகவ நாட்டுடன் கடல் வாணிப தொடர்பு இருந்தது. எந்த நாடு? சாகவ நாட்டுடன். சரி ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. சரி, சாவக நாடு. அடுத்தது மொழி தொன்மை அப்படின்னும்போது வரலாற்றாசிரியர் பலரும் கிறிஸ்துவ ஒழி தொடக்கத்துக்கு முன்பே மதுரை தமிழ்ச்சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். அதாவது ஊழி தொடக்கம் அப்படின்னா அந்த கிறிஸ்துவ காலம் உருவா காலம் சொல்லுவாங்க, அந்த காலம் உருவாத்துக்கு முன்னாடியே மதுரை தமிழ்ச்சங்கம் இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. இந்தியாவில் இத்தகைய மரபு செய்தி வேறெங்கும் இல்லை என்று தனிநாயக மடிகள் கூற்று. அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது தனிநாயக மடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த முச்சகம் அந்த தமிழுக்காக ஒரு சங்கம் வைத்து சங்கம் வைத்து வந்து வளர்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஒரு மொழிக்காக சங்கம் வச்சு வளர்த்துருக்காங்கன்றத தனிநாயக மொழிகள் சொல்கிறாங்க. இந்த கூற்று எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கூற்று தான். இது உண்மையும் கூட தான். தமிழ் கெழுக்கூடல் என்று புறநானூறும் தமிழ் வேலி என்று பரிபாடலும் மதுரை தமிழ்ச்சங்கத்தினை குறிக்கின்றன. கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ் என் மணிவாசகமும் பழந்தமிழ் சங்கத்தினையும் சங்கமிருந்து தமிழ் சரி தமிழ் ஆய்ந்தனையும் குறிப்பிடுகிறது. மணிவாசகம்னா மாணிக்க வாசகர் சொன்ன கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் அப்படின்ற ஒரு கூற்று. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்கம் வைத்து தமிழை வளர்த்துருக்காங்கன்ற செய்தியை சொல்கிறாங்க. உலக நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறந்த பங்களிப்பினை தமிழ்மொழி அளிக்கிறது. உலகில் உள்ள உயரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ் மொழி விளங்குகிறது. அடுத்தது ஏற்றுமதியும் இறக்குமதியும். பண்டைய காலத்து வாணிப பொருட்கள் துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதி ஆயின. பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுற கூறும் ஓகேவா. அது பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வணிக பொருட்கள் எல்லாமே எங்கேருந்து போயிருக்கு? துறைமுக நகரங்கள்லேருந்து ஏற்றுமதி ஆயிருக்கு. இதை பற்றி சொல்லக்கூடிய நூலினா பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி இதை ஒரு அடி கேட்டிருக்காங்க. பண்டைய காலத்து வாணிப பொருட்கள் துறைமுகிலிருந்து ஏற்றுமதியான செய்தியை பற்றி கூறக்கூடிய சங்க இலக்கிய நூல்கள் எதுவும் கேட்டாங்க. பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும். காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருட்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்த செய்தியை பற்றி சொல்லக்கூடிய பட்டினப்பாளையம் இதுவும் ஒரு கேட்பாங்க. பொதுவாக பண்டைய காலத்துலேருந்து தமிழ் துறைமுகத்திலேருந்து போனதை பற்றி சொல்லத்து பட்டினப்பாளையம் மதுரை காஞ்சி. ஆனால் காவிரி பூம்பட்டினத்தில் வந்து அந்த பொருட்கள் வந்து மண்டியும் மயங்கியும் கிடந்த செய்தியை சொல்லத்து பட்டினப்பாளையம் மட்டும். அந்த வரியை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீரின் வந்த நிமிர்பறி புறவியும் காலில் வந்த கருங்கலின் மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆறும் மயிலும் சொல்லிட்டு அந்த பாடல் வரி வந்து மயங்கிய நனந்தலை மருகு இதோட முடியும் ஓகேவா. இது பட்டினப்பாளையம் அந்த பொருட்களை வந்து காவிரி பூம்பட்டினத்துலேருந்து மண்டியும் மயங்கியும் கிடந்த செய்தியை பற்றி சொல்லக்கூடியது ஓகேவா. இது பட்டினப்பாளை. அடுத்தது இசைக்கலை அப்படின்னு பார்க்கும்போது இசைக்கலை தமிழர்கள் வந்து ரொம்ப மேம்பட்டு இருந்திருக்கான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து விட்டது என்பர் சரியா. மொழி உருவாக்கும் முறை இசை, ஏன்னா இசை வந்து என்னது பல்வேறு அந்த ஒளி மூலமாக உருவாக்கக்கூடியது. மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையே கருவியாயிற்று. தன்னுடைய உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தும், கோபமாக இருக்கான்னா அது ஒரு மியூசிக்கு, அவன் வந்து பார்த்தோன்னா ஃபயராக இருக்குன்னா அது ஒரு மியூசிக்கு, அப்புறம் வந்து பார்த்து சந்தோஷமாக இருக்கான்னா ஒரு மியூசிக். நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் பார்த்து இந்த பேக்ரவுண்ட் வந்தாலே நமக்கு ஒரு ஃபீல் ஆகிடும். ஸோ அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இசை வந்து ஒரு கருவியாக இருந்திருக்கு. பண்டைய கால தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. பண்கள், இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள் என இசை பற்றிய ஏராளமான குறிப்புகள் இலக்கியங்களில் உள்ளன. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரம் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. நரம்பின் மர என்று தொல்காப்பியர் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டு என உணர முடிகிறது. இதை கேட்டிருக்காங்க. நரம்பின் மர என
இசை இலக்கண நூல் உண்டு என்பதை உணர்த்திய நூல் இதுனால் தொல்காப்பியம். மேலும் பாணர், பாடினி, கூத்தன், விரலி என்ற இயல் இசை நாடக கலைஞர்கள் இருந்தமையும் அறிய முடிகிறது. பாணன், பாடினி, கூத்தன், விரலி தமிழர் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இசையே முதன்மை புரிகிறது. பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்ததும் வந்து பார்த்தினா என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து தாலாட்டு பாடுவாங்க, அது ஒரு மியூசிக்கு. அதேமாதிரி இறந்த பிறகு ஒப்பாரி பாடுவாங்க. அந்த ஒப்பாரினா இவருக்கு ஒப்பாரவன் யாரும் இல்லை, இவருக்கு நிகர் யாரும் இல்லை, அதான் இவருக்கு ஒப்பார் ஒரு ஒரு மில்லியன் சொல்லி தான் ஒப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு இறந்ததுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த நிறைய வயசானலாம் வந்து கூடி கூடி வந்து ஒரு ஒப்பாரி வைப்பான் பார்த்தீங்கன்னா, என்னை பத்த ராசாவி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பிறக்கும்போதும் இசையோடு பிறக்கிறான், இறக்கும்போது இறந்த பிறகும் இசையோடு போகிறான்ற மாதிரி அந்த இசை என்பது தமிழுடைய பிறப்பிலும் இருக்குது இறப்பிலும் இருக்கிறதை சொல்கிறாங்க. இன்றைய கர்நாடக இசைக்கு தாய் நம் தமிழ் மொழிசையே. பண்ணோடு தமிழப்பாய் என்னும் தேவாரம் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாது என்பது என்று நவிலும் இதை வந்து கேட்டிருக்காங்க. பண்ணோடு தமிழப்பாய் என குறிப்பிடும் நூல் இதுனா தேவாரம். இதில் என்ன சொல்லுன்னா, இசையும் தமிழையும் பிரிக்க முடியாதுன்றதை சொல்கிறது. தமிழர் ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ற பன்னிசை வகுத்தினர். அஞ்சு நிலத்துக்கும் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு இசைன்ற மாதிரி பிரித்திருக்காங்க. தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி என பல்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்தி இன்புற்றனர். குழலினது, யாழினது என இசை பொழியும் கருவிகளை வள்ளுவம் குறிக்கின்றது. குழலினது, யாழினது என இசை பொழியும் கருவிகளை பற்றி கூறக்கூடியதுனா திருக்குறள். இதன் மூலம் தமிழ் இசை தொன்மையும் சிறப்பும் பெற்றிருந்தனை அறியலாம். அடுத்தது உழவுத் தொழில். ஸோ உழவுத் தொழிலில் தமிழர்கள் எப்படி சிறப்பிட்டிருந்தாங்கன்னு பார்க்கும்போது, பழந்தமிழகத்தில் உழுபவரே உயர்ந்தோராக மதிக்கப்பட்டனர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது திருக்குறள். தமிழர் உழுது பயிர் செய்து உலகை காக்கும் இத்தொழிலை பெரிதும் போற்றினர். சரி, அந்த காலத்தில் வந்து உழவு தொழில் தான் வந்து பெருமையாக இருந்துச்சு. ஓகேவா, அதான் வந்து அவங்களாம் உழவு செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள மதிச்சு, ஏன்னா சோறு பொருத்தி அவங்க தான்ற மாதிரி. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, அவங்க மதிக்கிட்டே இல்லை. ஓகேவா, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் அன்றைய புகழ்மொழி இன்றும் தமிழரால் போற்றப்படுகிறது. உழவுக்கு சிறப்பு பெற்ற மருது நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா உழவு செய்யணும், வயலில் தான் நம்ம உழவு செய்ய முடியும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, மருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு அழைக்கிறோம். மருத நிலத்தின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தின தமிழர். அந்த மருதநிலம் வந்து எந்தளவுக்கு செழிப்பு இருக்கோ அது அதை பொறுத்து அந்த மன்னனே வந்து புகழ்ந்து பாடுவாங்களாம். சரியா, அடுத்தது பழந்தமிழர் வாழ்வு. அறத்தின் அடிப்படையில் தொடங்கியது பழந்தமிழர் வாழ்வு. கேட்கலாம், இது கேட்டையும் பேசி கேட்கலாம், எதன் அடிப்படையில் தமிழர் வாழ்வு, பழந்தமிழர் வாழ்வு தொடங்கியது, எதன் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில். அறத்தின் வழியே பொருள்களை கண்டது, அவ்வறத்தின் வழியே இன்பத்தினை எட்டியது. அக்காலத்தே அறன் பொருள் இன்ப வாழ்க்கையின் தமிழர்கள் பெற்றிருந்தனர். அறத்தினை கை கொண்டதால் வீடு என ஒன்று வேண்டாதாயிற்று. அடுத்து பழந்தமிழர் அன்பு வழியினர். அறத்துக்கே அன்பு சார் என்பதை நன்கு உணர்ந்திருந்தனர். அன்பு வழியில் தான் என்ன பண்ணாங்க, பழந்தமிழர்கள்லாம் பயணித்தாங்க. அன்பை போற்றி போலவே வீரத்தினையும் ஏற்றி போற்றினர். சரி, அன்பு மட்டும் போட்டானா இல்லை, வீரத்தையுமே சேர்த்து போட்டிருக்காங்க. களிர் எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்னும் புறப்பாடல், அதாவது புறநானூறு பாடலில் வீரத்தினை முதற் கடமையாக போற்றினர். வீரமற்ற ஆடவரை அக்கால பெண்டீர் மணந்து கொள்ள விழையார். அதாவது வீரமே இல்லாத ஆணை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அந்த காலத்தில் பெண்ணுங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெண்பார் புலவர் பெண்களின் பெரு வீரத்தினை பாடுகிறார். இதை கேட்டிருக்காங்க, பெண்களின் வீரத்தினை புகழ்ந்து பாடிய பெண்பார் புலவர் யார் அப்படின்னா ஒக்கூர் மாசாத்தியார். இதில் பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நாள் போரில் தந்தையை பறி கொடுத்தால், இரண்டாம் நாள் போரில் கணவனை இழந்தால், மூன்றாம் நாளும் போர் தொடர்கிறது. மரக்குடியில் பிறந்த மாண்புடையவன் அப்பெண், நெஞ்சம் துடித்த அவள், பால் மனம் மாறா சிறுமகன் தன்னை செருக்களம் நோக்கி பகைத்திறம் மாய்க்க விடுத்தாள், இன்னே அவள் துணிவு. என்ன சொல்ல அப்படின்னா, முதல் நாள் போரில் வந்து அப்பா இருந்தனாலாம், ரெண்டாம் நாள் போரில் வந்து கணவன் இருந்துட்டாங்க, மூணாம் நாளும் போர் நடந்துட்டுருக்கு, என்ன பண்ணுறாங்க, பால் மனம் அதாவது சிறு பிள்ளை என்ன பண்ணுறாங்க, போருக்கு போடா மகனேன்னு சொல்லிட்டு அந்த மகனை அனுப்பிச்சி விட்றாங்களாம். ஸோ எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு துணிவு இருந்தால், இரண்டு உயிர் பலி வந்த பிறகும் அடுத்த வாரிசு அந்த பையனானும் போது அந்த பையனை அனுப்பிச்சி விட்றாங்க பார்த்தா, அப்போ எந்தளவுக்கு துணிச்சல் இருக்கணும் அந்த பெண்ணுக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பெண்ணின் வீரத்தை வந்து சிறப்பித்து சொல்கிறாங்க. ஓகே, அதோடு அந்த இந்த பாடமானது முடியாது. பண்டைய தமிழின் தொன்மையை, மொழியின் பெருமையை, தொழில் வளத்தை, உழவின் சிறப்பை, நாகரிக வாழ்வின் அன்பின் திறத்தினை, வீரத்தின் மாண்பை நம்ம வந்து இந்த ஒரு தலைப்பின் மூலம் அடைஞ்சிருக்கும். ஸோ தொன்மை தமிழகம் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ பற்றியில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பற்றி இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான ஒரு தகவலை நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரனா கிருமி. தேங்க்யூ.
ஸோ லாஸ்ட்டாக போட ஒரு நாலு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாயை வந்து குழல்ற மாதிரி பேசியிருப்பேன் சரியா, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக எடுத்துக்காதே, வாயில் கொஞ்சம் அச்சரம் வந்துடுச்சு சரியா. ஸோ அச்சரையும் வந்துடுச்சு, இருந்தாலும் நம்ம வீடியோ போடணுமேனு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன் சரியா. அது ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் வாயில் நுழையாமல் வேறு மாதிரி வந்திருக்கும் சரியா. என்ன இருந்தாலும் இப்படி பேச நினைக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் அச்சரம் வந்துடுச்சு வாயில், வேறு ஒன்றும் இல்லை சரியா. ஸோ பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நம்ம கடமையை செஞ்சால் அதுக்குள்ள பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அச்சரம் வந்தாலும் விடாமல் நான் இப்போ வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இந்த இதுக்குள்ளான பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வெற்றி அடையும் போது தான் கிடைக்கும் சரியா. அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் கூடவே நோட்ஸ் எடுத்து படிங்க, அதுதான் உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும் சரியா. தேங்க்யூ.